வணக்கம். இந்திய கடற்படைக்காக கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெடால் கட்டப்பட்ட கப்பல் ஐஎன்எஸ் நிர்தேஷக் தனது சேவையை தொடங்கியுள்ளது. சென்னை காட்டுப்பள்ளியில் எல்என்டி ஷிப் பில்டர்ஸுடன் இணைந்து தயாரிக்கப்படும் 4 கப்பல்கள் அடங்கிய திட்டத்தின் 2வது கப்பலாகும் ஐஎன்எஸ் நிர்தேஷக். 14 நாட்ஸ் முதல் 18 நாட்ஸ் வரை வேகத்தில் பயணிக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த எஸ்விஎல் கப்பல்கள் தற்போது சேவையில் உள்ள சந்தாயக் சர்வே கப்பல்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படும். கடலில் அறிவியல் பூர்வமான தகவல்களை சேகரிக்கும் விதமாக புதிய தலைமுறை ஹைட்ரோகிராஃபிக் உபகரணங்கள் இந்த எஸ்விஎல் கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ளன. 3400 டன் டிஸ்பிளேஸ்மெண்டை கொண்டுள்ள இந்த கப்பலில் 235 அதிகமானவர்கள் பணியாற்ற முடியும். அதோடு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சொந்தமாக உருவாக்கிய உருக்கை பயன்படுத்தி கப்பலின் வெளிச்சுவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடற்படை பணியாளர்களோடு 4 சர்வே மோட்டார் போட்டுகளையும் 1 இன்டெக்ரல் ஹெலிகாப்டரையும் கையாளும் திறனை கொண்டுள்ளது ஐஎன்எஸ் நிர்தேஷக். துறைமுகங்கள் மற்றும் நேவிகேஷன் சேனல்களின் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே நடத்துவதற்காக இந்த கப்பல்கள் முக்கியமாக பயன்படுத்தப்படுவதுண்டு. பாதுகாப்புத்துறைக்கும் பொது பயன்பாடுகளுக்குமாக கப்பல்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது கடற்படை. இதுபோன்ற கப்பல்கள் இயக்கப்படுவதன் மூலம் படையில் உள்ள மற்ற கப்பல்களின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் தேவையான நேரங்களில் மருத்துவமனைகளாகவும் இவற்றை பயன்படுத்த முடியும். 32 சேவைக்கு பிறகு 2021 டிசம்பரில் ஓய்வளிக்கப்பட்ட இந்தியன் நேவல் சர்வே ஷிப்பான நிர்தேஷக்கின் பெயர் இந்த புதிய கப்பலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸுடன் 2014 கடற்படை கப்பல்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அவற்றுள் முதலாவது கப்பலான ஐஎன்எஸ் சந்தாய கடந்த ஆண்டு தயாரானது. சந்தாயக்கும் தற்போது வந்துள்ள நிர்தேஷக்கும் கடற்படைக்கு பலம் சேர்ப்பவையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.